ஆனால் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்னு இப்போ நடந்த ஒரு சம்பவம் எல்லாரையுமே இந்த கேள்வி கேட்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டவர் இல்லம் சீரியலில் தான் இப்போது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த சீரியலில் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறவங்கன்னா அது ஆர்த்தி சுபாஷ், அதுக்கப்புறம் அனுவ சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ நடந்த விஷயத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க. பாண்டவர் இல்லம் சீரியல் ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங் தரக்கூடிய சீரியலாக இருந்தாலும் சில சில ட்ரோல்ஸுகளுக்கும் சில சில மீம்களுக்கும் அடிக்கடி ஆளாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத உண்மைதான். இந்த சீரியலில் நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் குறிப்பிட்ட ரெண்டு பேர் அதிகமாக சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரீல்ஸில் ஆரம்பித்து நிறைய விதவிதமான ஃபோட்டோஸ் அண்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களோட இந்த ரீல்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இவங்க ரீசெண்டாக ஒரு சில ஃபோட்டோ ஷூட்ஸ் அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் எல்லாத்தையுமே தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்களில் வெளியிட்டிருந்தாங்க. தன்னோட டீமில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து விதவிதமாக காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை தங்களோட சோஷியல் மீடியாக்களில் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல சில ரீல்ஸும் அடக்கும். அதுல ஒரு ரீல் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல என்னன்னா ஒரு அன்லாக் ரீல்ல அனு அதுக்கப்புறமா ஆர்த்தி ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு ஃப்ரீஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு கிஸ் பண்ணிக்கிற மாதிரி லிப்லாக் மாதிரி ஒரு சின்னதாக ஸ்பீடாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பயங்கரமாக சோஷியல் மீடியாக்கில் வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னங்க திடீர்னு லிப்லாக் கொடுத்துட்டீங்க புசுக்குன்னு அப்படின்னு நிறைய கமெண்ட்டுகளை சோஷியல் மீடியாக்களில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இதை ஆர்த்தி அதுக்கப்புறம் அனு இவங்க ரெண்டு பேருமே தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த வீடியோஸை பொதுவாகவே வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்த பலரும் இது சும்மா ஃபண்ணுக்காக தானே, ஜாலியாக தானே இருக்கீங்க, சும்மா விளையாட்டுக்கு தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலர் இதை ரொம்பவே சீரியஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இப்படி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஒரு சீரியலில் நடிக்கிறீங்க, ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸை கேட்டு போட்டு தாளிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலைமையில தான் இவங்க இதை பற்றி எதுவுமே கேட்டுக்காமல் மறுபடியும் சில ரீல்ஸ் அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்னு எல்லாத்தையுமே தொடர்ந்து தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் வைரலாகி பெருசாக கான்ட்ரவர்சியாகவும் பார்த்தா இவங்க இதை பெருசாகவே எடுத்துக்காம அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம தமிழ்க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிவிடுங்க.